வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் கமலா பேசுகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன டாப்பிக்னு பார்த்தீங்கன்னா வந்து கிசான். கிசான்னா யார்? ஃபார்மர்ஸ். கிசான் கா ஜீவன் காஃபி சங்கர்ஷில் ஹே. ஸோ கிசானோட வாழ்க்கை, ஜீவன்னா என்னது? வாழ்க்கை, லைஃப். அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? போராட்டமாக இருக்கும். வ கேத்தோமே தின் ராத் பரிஷ்ரம் கர்த்தா ஹே. வனா யார்? அவங்க யார்? ஃபார்மர்ஸ். தின் ராத்னால டே அண்ட் நைட். தின் ராத் இந்த மாதிரி ஆப்போசிட் சென்டென்ஸ் வேர்டு வரும்போது எப்போவுமே வந்து நம்ம நடுவில் வந்து ஐஃபன் போடணும், சரிங்களா? பரிஷ்ரம்னால ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. யாரை ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க? கிசான். வோ கேத்தோமே தின் ராத் பரிஷ்ரம் கர்த்தா ஹே. ததா அன்ன உகாகர் சபீகா பேட் பர்த்தா ஹே. அன்னனானது தானியங்கள், கிரெயின்ஸ், அரிசி, பருப்பு, இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க? ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்தோட வயத்தை வந்து நிரப்புவாங்க. யார்? ஃபார்மர்ஸ். சூரிய உதய ஹோத்தே ஹி வ அப்னே ஹல் பேல் லேக்கர். சூரிய உதயனானது சன்ரைஸ். சூரிய உதயனானது சன்ரைஸ். சூரிய உதய ஆனவுடனே என்ன பண்ணுவாங்க? சன்ரைஸ் ஆன உடனே, சூரிய உதய ஹோத்தே ஹி ஆன உடனே, வோ அப்னே ஹல் பேல் லேக்கர் அவங்க தன்னுடைய ஹல்லுன்னு என்னது, அந்த வயல் உழுவாங்க பார்த்தியா, ப்ளோன்னு சொல்லுவாங்களே இங்கிலீஷில் வந்து, அந்த வயல் உழுறதும், பேல்னா வந்து காலமாடு, லேக்கர் கேத் பர் சலா ஜாத்தா ஹே, எங்கே போவாங்க? கேத். கேத்னு என்னது? வயல். ஸோ சூரிய உதய ஹோத்தே ஹி கான் ஹல் பேல் லேக்கர் கேத் பர் ஜாத்தா ஹே, கிசான் ஹல் பேல் லேக்கர் கேத் பர் ஜாத்தா ஹே. ததா தின்பர், தின்பர் டே ஃபுல்லாக அவங்க வந்து காம் கர்த்தா, காம்னது ஒர்க் பண்ணுவாங்க, காம்னா வேலை, கர்த்தாகேனா பண்ணுவாங்க, காம்னது வேலை, கர்த்தாகேனா பண்ணுறது. கர்மி சர்தி பரசாத் சபி ரித்துவோமே. கர்மி நனது ஹாட், சர்தி நனது குளிர், பரசாத் மழை, சபி ரித்துவோமே எல்லா சீசன்லேயும், உசே கடி மெஹனத் கர்ணி படுத்தியே, அவங்களுக்கு வந்து ரொம்ப கடுமையான ஹார்ட் ஒர்க் பண்ணணும். யார்? கிசான். ஸோ ஒரு விவசாயம் பண்ணுறதுன்றது சும்மா இல்லை. ஸோ விவசாயம் பண்ணுறதுனால வந்து விவசாயம் அந்த வயலை உழுவணும், அதில் ஃபர்டிலைசர் போடணும், தண்ணி போடணும், ஸோ மெனி ப்ராசஸ் இருக்குது. ஸோ நம்ம அழகாக உட்காந்து சொகுசாக சாப்பிட்றோம், ஆனால் ரொம்ப வயல் இது விவசாயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கிசான் கா ஜீவன் அத்தியந்த சாதா ஹோத்தா. சாதான சிம்பிளிசிட்டி. ஸோ அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சாதா சிம்பிளிசிட்டி. ஓ ரூகா சுகா காக்கர் அப்னா நிர்வாக கர்லேத்தா ஹே. ரூகா சுகானா வந்து வீட்டில் என்ன இருக்கோ, ரூகா அப்படி ட்ரையானது, இவ கஞ்சி கூழோ ஏதோ சாப்பிட்டு காக்கர் அவங்களோட வாழ்க்கையை வந்து அப்படியே ஓட்டுவாங்க, நிர்வாகம் பண்ணுவாங்க. பர் சன்சார் பர் அன் கோ அன்ன பிரதான் கர்த்தா ஹே. ஸோ உலகம் முழுவதும் அன்னனானது கிரெயின்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு கொடுப்பாங்க. தோ லோக் பூக்கே மர்ஜ் பிரதான் எதி ஓ அண்ணன்னா உகாயத்தோ. இன்கேஸ் அவங்க வந்து அன்னம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலைன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்ம வந்து பசியோடு இறந்து போவோம். கிசான் நீ கவி அப்னே சுக் செயின் யா அறாம் கி பரவானைக்கியே. ஸோ அவங்க வந்து எப்போவுமே வந்து நிம்மதியாகவும் இல்லை, சுகமாகவும் இல்லை. அவங்க வந்து தே வில் நெவர் பாதர் அபவுட் தட். ஓகே உசேத்தோ அந்நிய லோகோக்கே சிந்தா லக்தியே. ஸோ அவங்களுக்கு வந்து மற்றவங்கள லைஃப் பற்றி தான் கவலையாக இருக்கும். ஐயோ நம்ம வந்து இப்போ வந்து வயலில் வந்து கிரெயின்ஸ் தானியங்களை வந்து எதுவுமே நம்ம போடலைன்னா நம்மளை அறுவடை பண்ணலாம், மனுஷங்க வந்து எப்படி சாப்பிடுவாங்க? ஸோ அவங்களுக்கு எப்போவுமே வந்து மற்றவங்களோட கவலை தான் இருக்கும் தவிர அவங்களோட கவலை வந்து எப்போவுமே அவங்களுக்கு இருக்காதுன்றாங்க. இத்னா பரிஷ்ரம் கர்ணே வாலா கிசான் ஸ்வயம் நிர்தன் ஹோதா. இத்னா பரிஷ்ரம் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியும் கிசான் வந்து எப்போவுமே என்ன இருப்பாங்களா வந்து நிர்தன். நிர்தன் என்னது? காசில பணம் அவ்வளோவா இருக்காது அவங்கக்கிட்ட. எப்போவுமே பார்ப்பதில் நம்ம நியூஸில் வந்து ஃபார்மர் வந்து அந்த கடன் அடைக்க முடியாமல் இறந்து போயிட்டாங்க. ஸோ நிறைய வர, ஆனால் அதே ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து நம்ம வாங்கிட்டு நம்ம ப்ராஃபிட் அதுக்கு மேலே ப்ராஃபிட் வச்சு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். ஆனால் அவங்களே அன்னத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு அவ்வளோவா லாபம் இருக்க மாட்டுது. நிறுத ஃபிர் பி ஓ அப்னே கச்சே கர்மே அப்படி பரிவாரக்கே சார் சந்தோஷ்ட ரேத்தா. கச்சே கர்னா வந்து கச்சா ஹவுஸ் பக்கா ஹவுஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கச்சா வீட்டில் வந்து அப்படி பரிவாரக்கே சார் தன்னோட ஃபேமிலி கூட சேர்ந்து ஹாப்பியாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதுதான் பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.